ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2024ஓட பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. இந்தியா மெடல் பட்டியலில் பார்த்தோம்னா 71வது இடத்தை பிடிச்சிருக்குது. இதை பற்றி ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த விஷயத்த உங்ககிட்ட புலம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. இந்த மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் எனப்படும் இந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு வருஷம் வந்து பார்த்தோம்னா 1896 தான். இது ஏத்தன்ஸில் நடந்தது. அந்த ஒலிம்பிக்ஸில் இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கீழே இருந்துச்சு, அப்போ பங்கேற்கல. முதல் முதல்ல இந்தியா பங்கேற்றது அப்படின்னு பார்த்தோம்னா 1900வது வருஷம் பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்ஸில் தான். அதுதான் பிரிட்டிஷ் இந்தியாவோட முதல் ஒலிம்பிக்ஸ். இன்னும் சொல்ல போனால் ஆசியாவிலே முதல் கண்ட்ரி ஒலிம்பிக்ஸ்ல பங்கேற்றுச்சு அப்படின்னா அது வந்து அப்ப இருந்த அந்த பிரிட்டிஷ் இந்தியா தான். அப்ப நார்மன் பிச்சர்ட் அப்படிங்கிறவர் மட்டும் இந்தியா சார்பாக கலந்துகிட்டு அத்லெட்டிக்ஸ்ல 2 சில்வர் மெடல் எடுத்தார். நிறைய ஊடகங்கள்ல அவர் வந்து பிரிட்டிஷ்காக தான் ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போனாரு, ஆனா கடைசி நிமிஷத்துல ஏதோ இஷ்யூஸ் வந்ததுனால அவர் இந்தியனா ரெப்ரசென்ட் பண்ணதாகவும் இல்ல அவர் பிரிட்டிஷ்காக தான் ரெப்ரசென்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லியும் இன்ன வரைக்கும் அதோட சர்ச்சை போயிட்டு இருக்குது. பட் இந்தியன் அசோசியேஷனும் சரி பிரிட்டிஷ் அசோசியேஷனும் சரி அவரோட மெடல் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கானது தான் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்காங்க. அந்த ஒலிம்பிக்ஸ்ல அதாவது 2 ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்கு கிடைச்ச இடம் பார்த்தோம்னா 19வது இடம் தான். அதுக்கப்புறம் 1952 வருஷம் இந்தியாவுக்கு 19வது இடம் கிடைச்சிச்சு. இந்த ரெண்டு இடம் தான் வந்து இந்தியாவோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்ல முடியும். இன்னைக்கு வரைக்கும் நடந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா இதுக்கு கீழே தான் பதக்கப்பட்டியல இடம் பெற்றிருக்கு. இது நான் சொல்றது 1900. இதுக்கப்புறம் இந்தியா ஒரு சில ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கல. உலக போர் காரணமாக சில ஒலிம்பிக் போட்டிகள் நடக்க முடியாம போயிச்சு. இந்தியாவோட ஆதிக்கம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒலிம்பிக்ல ஒலிம்பிக் வரலாற்றுல நாம மட்டும் இல்ல எந்த ஒரு தனி அணியும் இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தல. அது எந்த அணி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட ஹாக்கி அணி தான். 1928 தங்கப்பதக்கத்தை வென்றவங்க தொடர்ந்து 6 தடவை தங்கப்பதக்கம் வென்றாங்க. இந்த 6 தடவை தங்கப்பதக்கம் வென்றதுக்கு அப்புறம் 7வது தடவை வெல்ல போவோம் அப்படின்னு பார்க்கல. அங்க நம்மளோட பங்காளி பாகிஸ்தான் பைனல்ல தோக்குறாங்க. அது 1960. அதுக்கப்புறம் 64 திரும்ப தங்கப்பதக்கத்தை வாங்குறாங்க. 68 நடந்ததுல வெண்கல பதக்கத்தை வாங்குறாங்க. 72 வெண்கல பதக்கத்தை வாங்குறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் இந்தியாவுக்கு எந்த பதக்கமுமே கிடைக்கல. இதுதான் முதல் வருஷம் இந்தியா ஒலிம்பிக்ஸ்ல பங்கேற்று பதக்கமே இல்லாத முதல் வருஷம்னா அது 1976 தான். அந்த 76 வருஷம் தான் முதல் முதல்ல இந்தியா மெடல் வாங்காத வருஷமா இருந்துச்சு. 80 திரும்ப இந்தியா கோல்டு வாங்குது. 80 கோல்டு வாங்கினது தான் கடைசியா இந்தியா வாங்கின ஹாக்கி டீம் வாங்கின கோல்டு மெடல். நான் நார்மன் பிச்சர்ட் அப்படிங்கிறவர் பார்ட்டிசிபேட் பண்ணி 2 மெடல் வாங்கினாருன்னு சொன்னேன். இது இல்லாம யாருமே தனிநபர் வாங்கலையா அப்படின்னு கேட்டா 1952 வருஷம் கேடி ஜாதவ் அப்படிங்கிறவர் ரெஸ்லிங்ல வாங்கி வெண்கல பதக்கம் வாங்கினாரு. அதுதான் வந்து தனிநபர் கேட்டகரியில வாங்கப்பட்ட மெடலா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நடந்த ஒலிம்பிக்ஸ்ல ஹாக்கி டீமும் எந்த மெடலும் ஜெயிக்கல. வேற எந்த தனி மனிதர்களும் எந்த மெடலையும் ஜெயிக்க முடியாம இருந்துச்சு. இந்த ஒரு நீட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா 1996 தான் அட்லாண்டாவில் நடந்த ஒலிம்பிக்ஸ்ல லியாண்டர் பயஸ் வந்து வெங்கல பதக்கம் வாங்கினாரு. அவர் வாங்கின அந்த வெங்கல பதக்கத்தை வெங்கல பதக்கம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல நாங்க ரேடியோல கேட்டோம். அதுக்கப்புறம் 2000வது வருஷம் கர்ணம் மல்லேஸ்வரிங்கிறவங்க ஒரு வெங்கல பதக்கத்தை வெயிட் லிப்டிங்ல வாங்கினாங்க. 2004 ராஜவர்தன் சிங் ரத்தூர் அப்படின்னு இப்ப கரண்ட்லி அமைச்சரா இருக்கிற ராஜவர்தன் சிங் ரத்தூர் தான் 2004 ஏத்தன்ஸ் ஒலிம்பிக்ல வெள்ளி பதக்கத்தை வென்றார். 2008 பீஜிங் ஒலிம்பிக்ஸ்ல அபினவ் பிந்த்ரா அப்படிங்கிறவர் முதல் முதலா ஷூட்டிங்ல இந்தியாவுக்காக கோல்டு எடுக்கிறாரு. அதே ஒலிம்பிக்ல 2 வெங்கல பதக்கமும் நமக்கு கிடைச்சிச்சு. அது யாரு அப்படின்னா விஜேந்தர் சிங் பாக்ஸிங்லயும் சுஷில் குமார் ரெஸ்லிங்லயும் ஜெயிக்கிறாரு. 2012 லண்டனுக்கு நாம போறோம். அப்ப சுஷில் குமார் தன்னோட வெங்கலத்தை வந்து வெள்ளியா அப்கிரேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் விஜய் குமார் அப்படிங்கிறவரும் இன்னொரு சில்வர் வாங்கினாரு. அப்ப 2012 நம்ம 2 சில்வர் மற்றும் 4 பிரான்ஸ் வாங்கியிருந்தோம். அந்த பிரான்ஸ் யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சாய்னா நேவால், ககன் நரங், மேரி கோம், யோகேஸ்வர் பட். 2016 பிரேசில் இருக்கிற ரியோ ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு. ஒரு சில்வர் பிவி சிந்துக்கும் ஒரே ஒரு வெங்கலம் சாக்ஷி மாலிக்குக்கும் கிடைச்சிச்சு. 2020 இந்தியாவோட அதிகபட்ச பதக்க வேட்டை வந்து இந்த வருஷம் தான் நடந்துச்சு. 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ், அது 2021 நடந்துச்சு கொரோனா காரணமாக. அந்த ஜப்பான் ஒலிம்பிக்ஸ்ல பார்த்தோம்னா முக்கியமா குறிப்பிடத்தக்க விதமா ஒன்று நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீரஜ் சோப்ராவோட தங்க பதக்கம் தான். இது இந்தியர் ஒருவர் அத்லெட்டிக்ஸ்ல வாங்கப்படக்கூடிய முதல் பதக்கமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அது தங்க பதக்கமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்தியா வாங்கின முதல் தனிநபர் அத்லெட்டிக்ஸ்ல வாங்கின தனிநபர் தங்க பதக்கமா இது அமைஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2 சில்வர் மெடல் மீராபாய் சானு வெயிட் லிப்டிங்லயும் ரவி தாகியா மல்யுத்தத்திலையும் வாங்கியிருந்தாங்க. பஜ்ரங் பூனியாவும் லவ்லினாவும் 2 வெங்கல பதக்கத்தை வாங்கினாங்க. இது இல்லாம ஒரு 2 வெங்கல பதக்கம் கிடைச்சிச்சு. அது யாரால அப்படின்னு பார்த்தோம்னா 1 பி வி சிந்துவால. இந்த 4வது வெங்கல பதக்கம் தான் நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். நம்மளோட பெருமையா என்ற அந்த ஹாக்கி டீம் வந்து இந்த தடவை ஒரு வெங்கல பதக்கத்தை ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப நம்ம கடைசியா முடிஞ்ச இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல மொத்தம் 5 வெங்கல பதக்கம் இந்தியாவுக்கு கிடைச்சிச்சு. அதுல 2 வெங்கல பதக்கத்தை மனு பாக்கர் தனியாவும் மனு பாக்கர் சரபோஜித் சிங்கோட சேர்ந்து வாங்கினாங்க. இதன் மூலமா ஒரே ஒலிம்பிக்ஸ்ல 2 மெடல் வாங்கின இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் மனுபாக்கர் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங்லேயே ஸ்வப்னில் குசால் அப்படிங்கிறவருக்கும் அமன் ஷகாவத் அப்படிங்கிறவருக்கு மல்யுத்தத்திலையும் வெங்கல பதக்கம் கிடைச்சிது. 5வது வெங்கல பதக்கமா நம்மளோட ஹாக்கி டீம் திரும்ப 2020 ஜெயிச்ச மாதிரியே இந்த தடவையும் ஒரு வெங்கல பதக்கத்தை ஜெயிக்கிறாங்க. நீங்க இந்த ஒலிம்பிக்ஸ் ஃபுல்லா பாத்திருந்தீங்கன்னா அதுலயும் ஹாக்கி டீமோட மேட்சஸ் பாத்திருந்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சஸுமே சும்மா அம்சமா இருந்துச்சு, அட்டகாசமா விளாண்டாங்க. எத்தனையோ நடுவர்களோட தீர்ப்பு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா அமைஞ்சாலும் இந்தியா நல்ல சண்டை செஞ்சு இந்த பிரான்ஸ் மெடலை வாங்கினாங்க அப்படிங்கிற
அப்படிங்கிறது ஹாக்கி ரசிகர்கள் எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ஸோ இதை நாம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். கடைசியா நம்மளோட இந்தியாவோட தங்க கட்டி இப்ப வெள்ளி கட்டியா மாறிடுச்சு. அது யாருன்னா நீரஜ் சோப்ரா. இந்த ஜாவலின் ஈவெண்ட்ல அவரு அவரோட பெஸ்டா தான் கொடுத்தாரு, அதனாலதான் அவர் வெள்ளி பதக்கம் கிடைச்சது. இப்ப எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, தங்க பதக்கம் வாங்கினது நம்மளோட பங்காளி பாகிஸ்தான், எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறது தான். அர்ஷத் நசீம் அவர் பொதுவா 90 மீட்டருக்கு மேல எப்பயாவது வீசுறதுங்கிறது அவரோட வழக்கமாவே வச்சிருந்தாரு. ஆனா நீரஜ் சோப்ராவோட பாசிட்டிவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போதுமே கன்சிஸ்டன்டா அந்த 90 நெருங்கிட்டு இருப்பாரு. ஆனா இவர் அர்ஷத் நசீம் எப்பயாவது 90 தாண்டியும் போட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி வரையில ஒலிம்பிக் ரெக்கார்டை பிரேக் பண்ற அளவுக்கு ஒரு த்ரோவை அர்ஷத் நசீம் அன்னைக்கு த்ரோ பண்ணதுனால அவருக்கு தங்க பதக்கம் கிடைச்சிச்சு. உண்மையாவே அவருக்கு இருந்த பேக்ரவுண்டுக்கும், போன ஒலிம்பிக்ஸ்ல அவர் சில்வர் மெடல் வாங்கினதுக்கு அப்புறமும் கூட அவருக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காமலும் இன்னைக்கு இந்த கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு அப்படின்னா, நிச்சயமா நாம நம்ம அன்னைங்கிற முறையில நாம அவரை பாராட்டி தான் ஆகணும். இதோட நம்மளோட ஒலிம்பிக்ஸ் வரலாறு ரைட். என்னோட பர்சனல் வாழ்க்கையில நான் சொன்ன மாதிரி எல்லா ஒலிம்பிக்ஸையும் ரேடியோல ஆரம்பிச்சு, டிவியில ஆரம்பிச்சு, இன்னைக்கு இன்டர்நெட் ஓடிடி வரைக்கும் எல்லாத்தையும் நான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட முதல் குழந்தைக்கு ஒலிம்பியான்னு பேரும் வச்சேன். அந்த அளவுக்கு எனக்கும் ஒலிம்பிக்ஸ்க்கும் இடையில பந்தம் இருந்துச்சு. ஸோ நம்ம நம்மளோட சேனல்ல இந்த ஒலிம்பிக் சம்பந்தமா ஏதாவது பேசலாமே அப்படிங்கறக்காக தான் இவ்வளவு வரலாறு பேசணும். ஸோ வரலாறு நான் சொன்ன மாதிரியே ஹாக்கியை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட வரலாறு ஒலிம்பிக்ஸ்ல அப்படின்னு பாக்கல அது ஒரு பெரிய பூஜ்யம் தான் சொல்ல முடியும். ஆக நாம கடந்து வந்த பாதை இவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இனிமே வர்ற பாதையாவது நம்ம சரியான முறையில செல்லணும். அதுக்காக என் மனசுல தோன்ற ஒரு 5 விஷயங்களை நான் இந்த வீடியோல சொல்றேன். இதெல்லாம் நாம செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் முதற்கட்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நாம சைனா யூஎஸ்ஏ மாதிரியான நாடுகளை பார்க்கல, ஒரு விளையாட்டு வீரர்களை எப்படி அவங்களாம் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு அவங்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியா பாக்குறாங்க. அதாவது ஒரு தொழிற்சாலை, இங்கேருந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் உருவாகிறது அப்படிங்கறதே ஒரு தொழிற்சாலையா நினைக்கிறாங்க. அதுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்யூப்மெண்ட்ஸ், கோச், டீம், பிராக்டிஸ் பண்றதுக்குரிய மேட்சஸ் எல்லாத்தையுமே ரெடிமேடா வச்சிருக்காங்க. நம்ம இந்தியால அந்த மாதிரியான ஸ்போர்ட்டிங் நேஷனா இல்ல. நான் யூஎஸ்ஏ, சைனா, கிரேட் பிரிட்டன், நெதர்லாந்து, பிரான்ஸ் மாதிரியான நாடுகளை கம்பேர் பண்றதை விட ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு நாடை தான் நான் பெஸ்டா எடுத்துக்குவேன். கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள் தொகை இருக்கிற ஆஸ்திரேலியா பார்த்தோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் எந்த ஸ்போர்ட்ஸ் வந்தாலும் அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது வந்து ரக்பியா இருந்தாலும் சரி, ஃபுட்பாலா இருந்தாலும் சரி, ஹாக்கியா இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, இல்ல அத்லெட்டிக்ஸா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்னா அது நமக்கே வெட்ட வெளிச்சமா தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா, எல்லா கேமுமே இப்போ ஒலிம்பிக்ஸ்ல நடக்குது அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த ஒலிம்பிக்ஸ் முன்னாடி வருஷம் நேஷனல் கேம்ஸ் நடத்தப்படுறப்ப ஒரு ஒரு ஊருக்கும் அந்த கிட்டத்தட்ட ஒலிம்பிக்ஸ் மாதிரியே ஒரு ஸ்டேட் வந்து பிட் பண்ணுவாங்க. அந்த ஊர்ல ஒரு புது நேஷனல் கேம்ஸ் வில்லேஜ் ஒரு ஏரியாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. புது புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்க, அதை அடுத்தடுத்த வருஷம் ஸ்போர்ட்ஸுக்காக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி புது புது கோச்சஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தேவையான சப்போர்ட், இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வந்து செய்யணும். ஸோ நிறைய கண்ட்ரில வந்து மாடல் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்றாங்க. ஒலிம்பிக்ஸ் போறதுக்கு முன்னாடி என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கோ அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் அந்தந்த கண்ட்ரிஸ்குள்ள இருக்கிற ஸ்டேட்ஸை வச்சு எல்லாத்துக்கும் ஒலிம்பிக்ஸ் அது மாதிரி வச்சு மெடல் டேலி போடுறாங்க. அது மாதிரி நாமளும் ஃபியூச்சர்ல இன்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த கேலோ இந்தியா அப்படிங்கறத வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம். இது பாயிண்ட் நம்பர் ஒன். அப்புறம் ரெண்டாவது, எல்லாரும் சொல்றதுதான், ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ல இருந்தோம் தயவு செய்து பொலிட்டிக்ஸும் இருக்கக்கூடாது, பொலிட்டீஷியன்ஸும் இருக்கக்கூடாது. அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளார வர்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரச்சனை தான் கூடுது. உதாரணத்துக்கு நம்ம ஆல்ரெடி பதக்கத்துக்கு பஞ்சமா இருக்கிற காலகட்டத்தில் வினீஷ் போகத் மாதிரி ஒரு மெடலை இழக்க கூட நம்ம தயாரா இருந்திருக்க கூடாது. வினீஷ் போகத் ஃபைனல் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் தங்கமா வெள்ளியான்னு கேட்டுட்டு இருந்த காலையில் நமக்கு 100 கிராம்ல வந்து பதக்கமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு ஒரு ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு பின்புலத்துல பல பாலிடிக்ஸ் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது ஸ்போர்ட்ஸ்ல இவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இதுலயே இவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாரும் பெருசா விரும்பி பார்க்குற கிரிக்கெட்ல எவ்வளவு என்னென்ன லெவல்ல பாலிடிக்ஸ் இருக்கணுமோ அத்தனையிலையும் இருக்குது. ஸோ பாலிடிக்ஸும் வெளியில போகணும், பாலிட்டிஷியன்ஸும் வெளியே போகணும். ஸோ இது ஸ்போர்ட்ஸ் வந்து நான் 3 வகையா கிளாஸிஃபை பண்ணுவேன். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்டிவ் கேம்ஸ், ஆப்போனன்ட் ட்ரிவன் கேம்ஸ், அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் கேம்ஸ். இது என்னோட கிளாசிபிகேஷன் தான். இந்த அப்ஜெக்டிவ் கேம்ஸ் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, எக்ஸாக்ட் நம்பர் வந்து பேசும். நான் 7 மீட்டர் ஜம்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒருத்தர் 6.5 மீட்டர் ஜம்ப் பண்ணிருக்கான் அப்படின்னா என்னை செலக்ட் பண்ணாம அவனை செலக்ட் பண்ண முடியாது. நான் 10 செகண்ட்ல ஒரு 100 மீட்டர் டேஷ் போறேன் அப்படின்னா 11 செகண்ட்ல போறவனை வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே நம்பர்ஸ் பேசும். ஒரு சில கேம்ஸ்ல வந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நமக்கு பேசும். ஸோ அதெல்லாமே அப்ஜெக்டிவ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அப்ஜெக்டிவ் ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா பாலிடிக்ஸ் வந்து இன்ஃபுளுன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலா தான் இருக்கும். அடுத்து ஆப்போனன்ட் ட்ரிவன் கேம்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம யாரா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கும் அப்படின்னா இந்த பிரச்சனையே வராது. இந்த பாலிடிக்ஸ் இன்ஃபுளுன்ஸ் வந்து இருக்காது. யார் கூட மேட்ச் நடந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன். ஒரு ஜெயிக்கிற ஒரு ஆளா இருந்தாங்க அப்படின்னா பேட்மிண்டன், ரெஸ்லிங், பாக்ஸிங் இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஆப்போனன்ட் யாரா இருந்தாலும் ஜெயிச்சிருவோம். ஆனா அங்கேயுமே வந்து ரெஃப்ரியோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாத கேம்ஸா இருக்கணும். ரெஸ்லிங், பாக்ஸிங் எல்லாம் பார்த்தோம்னா ரெஃப்ரி இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும். பேட்மிண்டன் மாதிரியான கேம் ரெஃப்ரியோட இன்ஃபுளுன்ஸ் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காமனா பாக்குற ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட் பால், கிரிக்கெட் எல்லாமே பார்த்தோம்னா இந்த மாதிரியான கேம்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு டோர்னமெண்ட்ல 20 விக்கெட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 15 விக்கெட் எடுத்த ஒரு ஆளை வந்து உங்களோட பெட்டர் பவுலர்னு சொல்லி கோச் ஃபீல் பண்ண முடியும், செலக்ஷன் கமிட்டியும் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஸ்லாட்டுக்கு நான் இந்த பிளேயரை எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபுளுஸ் பண்ண முடியும். ஸோ அதனால பாலிடிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு. இது எல்லாமே சப்ஜெக்டிவ் ஸ்போர்ட்ஸ். ஸோ இப்போ சப்ஜெக்டிவ் ஸ்போர்ட்ஸ் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இந்தியாவில் நம்ம பெரிதும் கொண்டாடப்படுற எல்லா ஸ்போர்ட்ஸும் என்னவா இருக்குன்னா சப்ஜெக்டிவ் ஸ்போர்ட்ஸாக தான் இருக்கு. இது ரெண்டாவது. ஸோ பாலிடிக்ஸை நம்ம போக்கணும் அப்படின்னு வரையில நம்ம மனசுக்குள்ள என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மம் வெல்லும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதை நம்பி நாம பயணிப்போம். ஆனால் நம்ம எடுத்து வைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன?
என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த அப்ஜெக்டிவ் கேம்ஸையும் ஆப்போனன்ட் ட்ரிவன் கேம்ஸையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இது ரெண்டாவது. மூணாவது, நம்மளோட மீடியா. மீடியா அப்படிங்கிறது நான் பெரிதும் மதிக்கிற இந்து பேப்பர்லேயே பார்த்தோம் அப்படின்னா, முக்காவாசி நாள் ரெண்டுலேருந்து 2.5 பேஜ் ஸ்போர்ட்ஸுக்காக இருக்கும். அதில் 1.5 லேருந்து 2 பேஜ் பார்த்தோம்னா கிரிக்கெட்டுக்காக மட்டுமே இருக்கும். இந்தியா கேம்ஸ் மட்டும் கிடையாது, ஃபாரின்ல இருக்கிற கிரிக்கெட் கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியாக்குள்ளே இருக்கிற ரஞ்சி ஸ்டேட் டு ஸ்டேட் கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேம்ஸ் கூட அதில் கவரேஜ் இருக்கும். ஆல்மோஸ்ட் 75-80% வந்து கிரிக்கெட்டுக்காக தான் அதை ஒதுக்கியிருப்பாங்க. இதை ஹிந்துலேயே இந்த நிலமைனா இன்னும் மற்ற பத்திரிகைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது பிரிண்ட் மீடியாவில். அதே மாதிரியே மற்ற மீடியாலையும் வரையிலையும் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்படி ஒரு கேம் இருக்குது, இப்படி ஒரு இது இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். இது மீடியாவோட ரோல். கிரிக்கெட்டோட இன்ஃப்ளூயன்ஸை கம்மி பண்ணிட்டு மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் மக்களும் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதில் கிரிக்கெட்டுக்கு கொடுக்கப்படுற இம்பார்ட்டன்ஸை கம்மி பண்ணிட்டு மற்ற ஸ்போர்ட்ஸுக்குரிய இம்பார்ட்டன்ஸை அதிகப்படுத்தணும். இது மூணாவது, இது மீடியா. நாலாவது, தனி மனுஷனாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒலிம்பிக்ல இருக்க எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் நம்மளையும் சரி நம்மளோட சங்கதிகளையும் சரி இந்த எல்லா கேம்ஸுக்கும் எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறது. ஸோ இதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் இல்லைனாலும் தேடி போய் நம்ம அந்த கேம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறது. இது நாலாவது. அஞ்சாவது, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு லெவல் இருக்கு. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மூணு லெவல் இருக்கு. அதுல டாப் லெவல் தான் வந்து வின்னிங்னு சொல்லுவோம். அதாவது ஸ்போர்ட்ஸ்ல கலந்துகிட்டு ஜெயிக்கிற ஒரு ரோஜர் ஃபெடரர், வினீஷ் போகத் மாதிரியான, சாரி நான் வினீஷ் போகத் ஜெயிக்கலன்னு நீங்க எல்லாரும் ஆர்கியூ பண்ணலாம், என் மனசுல இன்னைக்கும் வினீஷ் போகத் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆளுங்க வந்து வின்னர்ஸ். ஸோ வின்னர்ஸை வந்து டாப்லையும் அதுக்கு கீழே வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது நம்ம ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி மூணாவது லெவல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு கீழே இருக்கிற லெவல் செலிபிரேட்டர்ஸ். நீங்க வந்து செலிபிரேட் பண்ணணும். நம்ம ஸ்போர்ட்ஸை எவ்வளவுக்கு எவ்வளவு செலிபிரேட் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவாங்க, அவ்வளவுக்கு எவ்வளவு வின்னர்ஸ் வருவாங்க. ஸோ நம்ம செலிபிரேட் பண்ணணும் அப்படின்னா அஞ்சாவது சொல்றது இந்த பாயிண்ட் தான். அதாவது நம்ம எல்லாரும் மத்த பொலிட்டீஷியன்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி, மத்த செலிபிரிட்டி சினிமா நடிகர்களை ஃபாலோ பண்ற மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில் இன்னைக்கு நம்ம இவ்வளவு நாளுக்கு அப்புறமும் நம்ம மீடியாவை குறை சொல்லி எதுவும் ஆக போறது கிடையாது. ஸோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட மீடியா, அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களோட சக்சஸையும் அவங்கள நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அது முதற்கட்டமான லெவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ண நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறவங்க அதிகமாவாங்க, பங்கேற்கிறவங்க அதிகமானாங்கன்னா வெற்றி பெற்றவர்கள் அதிகமாவாங்க. இந்த அஞ்சு தான் நான் சொல்கிற ஒரு விஷயம். நம்மளால செய்ய முடிஞ்சது நாம வந்து ஸ்போர்ட்ஸை கொண்டாடணும். நம்மளோட தலைமுறையும் சரி நம்மளையும் சரி நம்ம எல்லா விளையாட்டுகளுக்கும் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் நம்மளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அது நாலாவதாக சொன்னேன். மூணாவது இந்த பாலிடிக்ஸ் இது எல்லாமே போகணும்னு சொன்னேன். ரெண்டாவது நம்ம ஸ்போர்ட்ஸ் சாய்ஸ் எடுக்கல, ப்ரிஃபரபிளி அப்ஜெக்டிவ் பேராமீட்டர்ஸாக எடுக்கணும்னு சொன்னோம். முதலாவதாக நான் சொன்னது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடியே இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸை நாம கண்டக்ட் பண்ணணும். நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஒலிம்பிக்ஸ் முன்னாடியாவது, அட்லீஸ்ட் வருஷம் வருஷம் இல்லைனாலும் ஒலிம்பிக்ஸ் முன்னாடியாவது ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை ஸ்டேட் லெவலில் இப்போ எப்படி நம்ம கண்ட்ரி வைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் வச்சு நம்ம விளையாட்டு வீரர்களை வந்து இண்டஸ்ட்ரி ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியாக பார்க்கணும், அதை வந்து ஒரு தொழிற்சாலையாக மாதிரி பார்க்கணும். அதுலேருந்து வர ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை வந்து அவ்வளோ பேரை பார்க்கணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் சொல்ல வைக்கிறது, ஸ்போர்ட்ஸில் வந்து இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப காமன், லைஃபே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உயிர் போகிறதுலேருந்து டிசபிலிட்டி வரைக்கும் எல்லா எதுவானாலும் நடக்கலாம். அப்போ அந்த மாதிரி நடக்கல, அவங்களுக்குரிய அந்த காம்பன்சேஷனையும் கவர்மெண்ட் வந்து நல்ல விதமாக செய்யல தான் ஸ்போர்ட்ஸை வந்து எல்லாரும் ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்க ஆரம்பிப்பாங்க. நான் சொன்ன அந்த கடைசி பாயிண்ட் உங்களுக்கானது. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறோமோ அதை கொண்டாடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்ட்டிசிபேஷன் அதிகமாகும், பங்கேற்கிறவங்க அதிகமாவாங்க. பங்கேற்கிறவங்க அதிகமாக இருந்தாங்கன்னா வெற்றி பெற்றவர்கள் அதிகமாவாங்க, வெற்றி பெற்றவர்கள் அதிகமானாங்கன்னா அப்போதான் ஒலிம்பிக்கில் நாம மெடலில் ஜெயிக்க முடியும். இந்த ஒலிம்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா நாம 71வது இடம் வாங்கியிருந்தோம். ஒரே ஒரு தங்கம் வாங்கினாலும் நம்மளோட பங்காளி பாகிஸ்தான் நம்மளோட ரொம்பவே மேலே இருந்தாங்க. சரி பாகிஸ்தானை சொன்னோம் அப்படின்னா அந்த ஒரு மெடல் தான், இல்லை நீ எப்படி பாகிஸ்தானை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் வரும். நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஊரே இன்னைக்கு லிவிங் கண்டிஷன்ஸ் ஒஸ்டாக இருக்குன்னு சொல்கிற நார்த் கொரியா லிஸ்ட்டில் நமக்கு மேலே இருக்குது, ஒருபடி மேலே இருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு நிலமை. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணுவோம், ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டிஸை ஃபாலோ பண்ணுவோம், அவங்களோட வாய்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்த ஒலிம்பிக்ஸில் இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் நல்லாவே இருக்கணும்னு நம்பி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.